வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் நம்ம லாஸ்ட் மினிட் அப்டேட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நல்லா கிளான்ஸ் பார்த்துட்டிங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் ஏ கிராமர் பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரிவைஸ் பண்ணிருங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிடிஎஃப் நோட்ஸ் பிளேலிஸ்ட்னு இருக்கும், அதில் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் பி போயிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 25 போயம்ஸ் அண்ட் அதோட ஆத்தர் வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 25 போயம்ஸையுமே வந்து ஒவ்வொரு போயுமா வந்து ஜஸ்ட் வந்து லைன் பை லைன் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் 1 or 2 லைன்ஸ் கொடுத்தும் இந்த லைன் எந்த போம்லேருந்து எடுத்திருக்காங்க இல்லை அப்படின்னா இந்த லைன் வந்து யாரோட லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு கேட்கலாம். ஸோ அதனால் லைன்ஸ், போயம், ஆத்தர் இது மூணுமே வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ரிவிஷன் பிடிஎஃபும் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அதில் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ரொனவுன். ஸோ ப்ரொனவுன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன்ஸ் நமக்கு கொடுத்து இந்த லைனில் வந்து இட் யார் ரெஃபர் பண்ணுறது, ஹீ யார் ரெஃபர் பண்ணுறது, ஷீ இட் பி தேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா ப்ரொனவுன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புக் பேக்லேயே வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆத்தர் இன்ஃபர்மேஷன். அந்த ஆத்தர் வந்து எந்த நேஷ்னாலிட்டிஸ், அவங்க வந்து வேறு என்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க, ஸோ அந்த ஆத்தருக்கு வந்து ஏதாவது டைட்டில் இருக்கா, அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்ட் சி ப்ரோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து 14 டாபிக் இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரோஸ் அதுக்கப்புறம் அதோட ஆத்தர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ரோஸில் இருக்கக்கூடிய கேரக்டர் நேமையும் வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேரக்டர் இது இதில் வர்றாங்க இது அப்படின்ற அந்த கேரக்டர்ஸும் அந்த ப்ரோஸோடு வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டயலாக். ஸோ இது வந்து நமக்கு சில ப்ரோஸ்க்கு பின்னாடி வந்து புக்கிலே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில், இந்த டயலாக் வந்து யார் யார்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இது வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் புக் பேக்கில் வந்து சில ப்ரோஸ்க்கு பின்னாடி வந்து அவங்களே வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டின்ஸும் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பார்ட் சி பயோகிராஃபி எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் வந்து நல்லா வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃபும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஸோ அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நமக்கு ஜென்ரலாக ஒரு பேசேஜ் கொடுத்து, ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 5 எம்சிக்யூ டைப்பில் வந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ அந்த பேசேஜை வந்து நல்லா வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துன்னா ஜஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அப்டேட். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து ஜஸ்ட் வந்து 1 or 2 காப்பி வந்து நீங்கள் சேஃபர் சைடுக்காக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு கீழே செகண்ட் பேஜஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்களே வந்து ஒன்ஸ் வந்து நல்லா வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து நான் ஜஸ்ட் அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை தான் வந்து கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஜஸ்ட் 1 time ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் கலர் இன்க் பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டெஸ்ட் எக்ஸாம் சென்டருக்கு வந்து நமக்கு எக்ஸாம் வந்து 9:30 to 12:30. ஸோ அதனால வந்து என்னென்னா நீங்கள் 8:30க்குள்ளேயே அந்த எக்ஸாம் சென்டர் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 15 minutes முன்னாடி நமக்கு வந்து கொஸ்டின் புக்லெட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த புக்லெட்டில் வந்து நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா, எல்லா பேஜஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஓஎம்ஓ ஷீட்டில் வந்து நீங்கள் இந்த ஷேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆன்சருக்கான அந்த ஆப்ஷன்ஸை வந்து நல்லா வந்து ஷேட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒரு பார்ஷியலாகவோ அது வந்து இன்கம்ப்ளீட்டாக வந்து விட்டுறாதீங்க. ஸோ அப்படி விட்டிங்க அப்படின்னா ஓஎம்ஓ ஸ்கேனால் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ரீட் பண்ண முடியாது, அப்போதுக்கு வந்து எனக்கு அதுக்கு வந்து மார்க் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஆன்சர் வந்து இன்வேலிட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஓஎம்ஓ ஷேட் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஷேட் பண்ணணும். ஸோ அதுதான் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துனா, நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோட நம்ம எத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்கோம் அதை கவுண்ட் பண்ணுறப்போ வந்து ரெண்டுமே வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஏபிசிடிஇ அந்த ஆப்ஷன் ஆட் பண்ணுறது எதோடு ஈக்குவலாக இருக்கும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து எல்லா கொஸ்டிங்கும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஷேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து COVID-19 ப்ரிகாஷன்ஸ்க்காக வந்து மாஸ்க் வந்து வியர் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுக்கு போகும் வந்து சில நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நல்லா வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்னாலும் சரி, ஆப்டிடியூட்னாலும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸ்னாலும் சரி, நிறையா வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க, நிறையா டெஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்லலாம் வந்து என்ன அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். ஏன் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணோம், ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதே மிஸ்டேக்கை வந்து நீங்கள் திருப்பி பண்ணுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து 3 hours வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த
எக்ஸாமுக்கு நம்ம வந்து எனர்ஜி வேணும். ஸோ அதனால் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் வந்து கரெக்டாக வந்து திம்ஸ் வந்து சாப்பிட்டு போங்க. அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு கரெக்டாக வந்து அந்த உங்களுக்கு போட்டிருக்க அந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்து நீங்கள் சொல்கிற டைமுக்கு முன்னாடியே வந்து ரீச் ஆகிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்ஷனை வந்து மாற்ற முடியாது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நான் அது ஷேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அது நமக்கு வந்து ரப் காலம்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்களே ஸோ அதில் வந்து ஜஸ்ட் ஒரு சைடில் வந்து இப்போ 17th கொஸ்டின்னா 17 எழுதி வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கடைசியாக வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் விட்டுட்டு நீங்கள் இன்னொரு கொஸ்டின் ஷேட் பண்ணுறீங்க, அந்த கொஸ்டின் நான் லாஸ்ட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வந்து கரெக்டாக நீங்கள் இப்போ 17th விட்டுற அப்படின்னா 18th கொஸ்டின் நேராக வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, 18th தான் ஆன்சர் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறப்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் வந்து என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒவ்வொரு பார்ட்க்கும் வந்து நீங்கள் எவ்வளோ டைமுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு வந்து பிளான் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்மளால் கரெக்டாக அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம் இல்லை, பட் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து இருக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ்னாலும் இத்தனை இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் மார்னிங் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு காமான மைண்டோட எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து உடனே வந்து ஆன்சர் செக் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே இப்போ நான் ஆன்சர்க்கு செக் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அப்போ அந்த மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் வந்து ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உடனே வந்து எக்ஸாம் முடித்த கையோடு வந்து நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்கள் அப்படின்னா அது சப்போஸ் ஏதோ நமக்கு தப்பாக இருந்தது அப்படின்னா அது நம்மளோட மைண்டை வந்து பாதிக்கும். ஸோ அதனால் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆன்சர்க்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் த வியூஸ். ஸோ அடுத்து வந்து என்னென்னா இது வந்து ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரெண்டு வார்த்தை நான் அவங்க பார்க்குற வியூஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து என்னென்னா சாரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 140+ வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கிலுமே வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து லைக் இன்னும் இந்த கொஸ்டின் வந்து டவுட்டாக இருக்குது கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில டவுட்ஸ் மட்டும் தான் அதனால் வந்து கிளாரிஃபை பண்ண முடிஞ்சது. ஏன் அப்படின்னா நான் அடுத்தடுத்த டாபிக் வந்து கவர் பண்ணும். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணனால நிறையா கமெண்ட்ஸுக்கு வந்து என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ நான் இப்போ ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நிறையா பேருக்கு வந்து அந்த டவுட்ஸை வந்து நல்லா கிளியர் பண்ண முடியல. ஸோ அதுக்கு சாரி. அண்ட் அடுத்து வந்து தேங்க்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து என்னோட இனிஷியல் சப்ஸ்கிரைபருக்காக. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது திங்க் Jan 2. ஸோ அப்போ வந்து இந்த சேனலை வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நல்லா இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்ன அந்த 2-3 நல்ல வார்த்தைகளால் மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் இத்தனை வீடியோஸ் வந்து என்னால் போட முடிஞ்சதும். ஸோ அதுக்கப்புறமும் வந்து எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்காகவுமே வந்து ஜஸ்ட் என்னோட ஒரு நன்றி. ஸோ அதுதான் ஸோ ஆல் த வியூஸ். என்னோடய சைட்லேருந்து என்னால் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து என் சைட்லேருந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வரைக்கும் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து நீங்கள் சொன்ன சஜஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா உங்களோட எக்ஸாமுக்கு வந்து என்னோடய சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஆல் த பெஸ்ட். ஸோ நல்லபடியாக வந்து எழுதுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எஃபர்ட் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து நல்லா வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஸோ ரிசல்ட்டை பற்றி பயப்பட வேணாம், உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை கொடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும்ன்ற ஒரு நல்ல மனதோடு வந்து இப்போ எக்ஸாம் வந்து எழுதிட்டு வாங்க. ஸோ ஆல் த வியூஸ், ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எல்லா வியூஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நான் இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த ஒரு தப்பு பண்ணேன், ஸோ அது வந்து ஜென்ரலாக எந்த ஒரு மிஸ்டேக்னாலும் சரி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இது பண்ணேன், ஸோ இந்த மாதிரி தப்பை நீங்கள் வந்து யாரும் பண்ணிடாதீங்க, அந்த மாதிரி உங்களோட சைட்லேருந்து ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல் த வியூஸ். இது நம்ம டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து என்னோடய சைட்லேருந்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்கான ஆன்சருக்கே வந்து நான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம நாளைக்கு ஈவினிங் ஒரு சண்டே மார்னிங் வந்து நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணலான்றது வந்து உங்ககிட்ட சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ ஆல் த வியூஸ். ஸோ இன்னொரு தடவை வந்து ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். ஸோ நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.